ஹாய், இவர் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்தை 50வது நாள் கொண்டாட ரெடியாகும் தமிழக திரையரங்க உரிமையாளர்கள். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா 40வது நாள்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. வியந்து பார்க்கும் திரையரங்க உரிமையாளர்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஜெயிலர், இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியானதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டையை கிளப்பிட்டுருக்கார் வசூல் வேட்டையில். எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் வெற்றிக்கு தலைவரை நேராக சந்தித்து கலாநிதி மாறன் கார் மற்றும் செக்கு கொடுத்துருந்தாங்க. அனிருத்துக்கும் நெல்சனுக்கும் எல்லாருக்கும், அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியனுக்கு கோல்டு காயினும் நிறைய ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க, கேன்சர் குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க, அப்புறம் இதய ஆப்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன், இதுபோல் அனைத்து உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சக்ஸஸ் மீட் வச்சாங்க, தலைவர் அதில் பேசியிருந்தாங்க, எனக்கு இந்த படத்துடைய வெற்றி டென்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதோட மேலான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் தான். தலைவர் 170ல் தீயாக வேலை செஞ்சு இதோட பயங்கரமான மாசான படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சக்ஸஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா 50வது நாளை கொண்டாட போகிற நம்ம தலைவருடைய ஜெயிலர் படத்தை தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் அதிரடியாக இப்போது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இது இந்த மாதம் 24ஆம் தேதி கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தில் தலைவருடைய அந்த மாசான சாங்ஸ் போட்டு தலைவருடைய அந்த சீன்ஸ்லாம் போட்டு தெரிக்க விட போகிறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் கலந்துக்குன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது சண்டே அன்று 6:15 PM அது வந்து கொண்டாடுறாங்க, அதாவது மாலை 6:30 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் போய் கலந்துக்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்த திரையரங்கள்லாம் வெளியிடுவாங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பதிவை நாயிடுறேன். காக்கா கூட்டமும் கமலாண்டி கூட்டமும் கதறிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், தியேட்டர் ஓனர் ஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க, 40வது நாள் அதிரடியாக, அது பாருங்கள் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் அவங்க தியேட்டரில் இருக்கிற அந்த பப்ளிக் அந்த மக்களுடைய ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் தலைவருடைய ஸ்டைலுங்க, தலைவர் எப்போதுமே தெரிக்க விடுவார் அப்படின்றது மட்டும் உறுதி. இதை பாருங்கள், அங்கே புக் ஆகி இதை பாருங்கள், காலையில் ஷோவே ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் 3:30 ஷோ அதுவும் ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய அதுக்கப்புறம் 10 மணி ஷோலாம் அது நைட் ஷோலாம் ஈஸியாக ஃபுல்லாகிடும். ஏன்னா அது வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து படத்தை பார்த்துருவாங்க. அதனால் தலைவருக்கு மட்டும்தான் இது சாத்தியம். 40 நாளை கடந்தும் இன்றைக்கும் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்கள். இது அது பாருங்கள், காலையில் 11:30 ஷோவும் ஹவுஸ்ஃபுல், இங்கே பாருங்கள். இதுதான் வந்து தலைவருடைய கெத்து. இது பாருங்கள், இதை இணைச்சிருக்கேன் அங்கே அவங்க, நான் இணைக்கல, தியேட்டர் ஓனர்ஸை இதை இணைச்சி இதை பாருங்கள், இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு 40 நாளுக்கு மேலேயும். இதோட எவிடன்ஸ் நான் இணைக்க முடியாது. இதுக்கப்புறம் காக்கா கூட்டமோ கமலாண்டி கூட்டமோ கதறினீங்கன்னா அதுக்கு ஒன்றுமா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எவிடன்ஸ் நான் இணைக்கிறேன். ஓகே நண்பர்களே, காக்கா கூட்டமும் நம்ம கமலாண்டி கூட்டமும் சேர்ந்து ஹெச்டி டிவிடி வெளியிட்டாங்க, அது இல்லாமல் சன் பிக்சர் ஓடிடிலையும் வெளியிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தியேட்டரில் போய் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தலைவருடைய ஜெயிலர் படத்தை அப்படின்னுக்குள்ள. இதோட ஒரு மரண மாதம் வேறு எதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல், அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.